மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஃபாதர். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே. மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு மருத்துவ வணக்கங்கள். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் டாக்டர் தீபக் தாமஸ் அவர்கள். எழுத்தாளர் அவர்கள் நமக்கு புதியவர் அல்ல. ஏற்கனவே தம்முடைய நூல்களை மாதா தொலைக்காட்சி வழியாக, புத்தகம் பேசுகிற நிகழ்ச்சி வழியாக நமக்கு அறிமுகப்படுத்தியவர். இன்றைய நாளில் அக்கு புக்கு என்கிற அக்கு பஞ்சர் பற்றிய அடிப்படை தரவுகள், அதாவது நோயாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களை ஒரு கையேடு வடிவிலே நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்று நாம் கலந்தாலோசிக்க இருக்கிறோம். எழுத்தாளர் அவர்கள் ஒரு பல் மருத்துவர், பாண்டிச்சேரியிலே மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் ஒரு அலோபதி மருத்துவர், பல் மருத்துவ துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர், உளவியல் மற்றும் புகையிலை ஒழிப்பு ஆகியவற்றிலும் பட்டங்கள் பெற்றிருக்கக்கூடியவர். மேலும் எழுத்தாளரான இவர் தனது 9வது வயதிலேயே ஒரு முழுநீள கதையை எழுதி கிரைம் நாவல் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்களிடம் பாராட்டு பெற்றிருக்கிறார். பார்வையற்றோருக்கான முதல் தமிழ் பிரெயில் கவிதை நூலை எழுதி லிம்கா சாதனை படைத்த பெருமையும் இவருக்கு உண்டு. இது தவிர இந்தியா, ஆசியா ஆகிய சாதனை புத்தகங்களிலும் பிரெயில் நூல்களை எழுதி இடம்பெற்றிருக்கிறார். ஆசிரியர் ஒரு ஓவியரும் கூட. மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை ஓவியமாக வரைந்து அவரிடம் பாராட்டு பெற்றிருக்கிறார். புதுச்சேரி வாசியான இவர் எழுதியுள்ள 11வது நூலாகும் இந்த நூல். வாழ்த்துக்கள் சார். நன்றி ஃபாதர். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சி ஃபாதர். இந்த நாளிலே இந்த அக்கு பஞ்சர் பற்றிய ஒரு சிறிய இந்த நூலை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த நூல், அதாவது நீங்கள் அடிப்படையில் ஒரு பல் மருத்துவர், அலோபதி பல் மருத்துவர், நீங்கள் எப்படி இந்த அக்கு பஞ்சர் பற்றி ஒரு நூல் படைத்திருக்கிறீர்கள், இதற்கான பின்னணியை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். இதுக்கு காரணம் என்னுடைய தாயார் தான் ஃபாதர். சரிங்க. அதாவது நான் என்னுடைய பல் மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு தொழிலை தொடங்கி இருந்த சமயம், அப்போ என் தாயார் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்புப்புறை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் கடுமையாக அடிக்கடி அவங்களுக்கு உடல்வலி ஏற்பட்டு வந்தது. நிறைய வலி நிவாரண மாத்திரைகளையும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வலி நிவாரண மாத்திரைகள் வேலை செய்யலை. அப்போ என்ன செய்யலான்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ என்னுடைய மாமா, அதாவது என்னுடைய தாயாருடைய அண்ணன், சரிங்க சார், அவருடைய அறிவுரையின் பேரில் நாங்கள் ஒரு அக்குப்பஞ்சர் நிபுணரை போய் பார்த்தோம். ஸோ அவர்கிட்ட வந்து எங்களுடைய தாயார் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. சிகிச்சைக்கு எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு வருஷமும் அவங்க எந்த வழியினாலும் பாதிக்கப்படலை, எந்த மாத்திரைகளும் அவங்க எடுத்துக்கல. ஸோ துரதிருஷ்டவசமாக அந்த அக்குப்பஞ்சர் நிபுணர் வந்து தவறிட்டார். ஸோ அதற்கு பிறகு எங்கள் தாயாருக்கு சிகிச்சைக்காக எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் நானே அந்த சிகிச்சையை படித்து என் தாயாருக்கு சிகிச்சை அளித்தேன். அதுக்கு பிறகு வந்து எல்லா நோயாளிகளுக்கும் அளிக்க தொடங்கினேன். அம்மாவுக்கு ஏற்பட்டிருந்த அந்த சிக்கலுக்காக இந்த ஒரு புதிய மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சார். இப்போ இந்த அக்குப்பஞ்சர் பற்றிய அடிப்படையான தரவுகளை உங்களுடைய இந்த ஏட்டில் சொல்லியிருக்கிறீங்க. அக்குப்பஞ்சர் தத்துவத்தை கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்குங்களே, எதன் அடிப்படையில் அது வேலை செய்கிறது? அக்குப்பஞ்சர் அடிப்படையில் ஒரு சீன மருத்துவம் ஃபாதர். நமக்கு உடலுக்கு தேவையில்லாத ஒன்றை நம்ம சீனு வெறுக்கிறோம் இல்லையா? சரிங்க. அக்குப்பஞ்சர் வந்து நமக்கு உடலுக்கு தேவையான ஒன்றை சீனு சொல்லுது. அதாவது நம்ம இந்திய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பிராணன்னு சொல்லுவோம், அல்லது பிராணான்னு சொல்லுவோம். இந்த பிராணங்கிறது உடம்புல ஓட சுழலக்கூடிய உயிர் சக்தி. இந்த பிராணன் நம்ம உடம்புல விட்டு போயிடுச்சுன்னா நம்ம உடம்புல உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் ஒருத்தங்க இறந்த பிறகு பிராணன் போயிடுச்சுன்னு சொல்றோம். இப்ப அதே போல ஒரு பிராண சக்தியை தான் சீன மருத்துவத்துல வந்து சீனு சொல்றாங்க. இந்த சீ வந்து நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாத சில பாதைகள், அதாவது மெரிடியன்கள்னு சொல்றாங்க. அது வழியா நம்ம உடம்புல ஓடி சுழலுது. இப்போ இந்த ஓட்டம் அதிகமானாலோ இல்லை குறைஞ்சாலோ இல்லை தடப்பட்டாலோ நோய் வருதுங்கிறதா இந்த சீன மருத்துவத்துடைய அக்குப்பஞ்சருடைய அடிப்படை தத்துவம். சரிங்க சார். அதுவும் அந்த தடைப்பட்ட ஓட்டத்தையோ இல்லை அதை சீராக்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா,
உடம்புல அந்த மெரிடியன்கள் அந்த பாதைகளில் நம்ம சில ஊசிகளை குத்துறதன் மூலமாக, அக்குப்புள்ளிகளில் சில ஊசிகளை குத்துறதன் மூலமாக அந்த ஓட்டத்தை சீர் செய்யலாங்கிறது தான் இந்த சீன மருத்துவத்தோடைய நம்பிக்கை. இப்போ இதை இப்போ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்யாங் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இந்த நூலோட அட்டப்பாடத்தில் கூட போட்டிருக்கு இந்த படம், கருப்பு வெள்ளை, கருப்பு வெள்ளை. அதாவது ஒன்று வந்து இன் சக்தி, இன்னொன்று வந்து யாங் சக்தி. இந்த இரண்டும் வந்து சீ சக்தியோடைய இருவேறு அம்சங்கள். சரிங்க. இப்ப அந்த இன் கூடினாலோ யாங் குறைந்தாலோ, இல்ல யாங் கூடினாலோ இன் குறைந்தாலோ சிக்கல், உடம்புக்கு நோய் வந்துடும். இந்த ரெண்டு சக்திகளும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு துணை, அதே சமயத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர், ஆண் பெண் போல. இது ரெண்டு சமநிலையில இருக்கணும், அப்பதான் உடம்புல நோய் இல்லாம இருக்கும். அந்த சமநிலையை பாதுகாக்கக்கூடிய சிகிச்சை தான் அக்குபஞ்சர் சிகிச்சை. வரலாறு நேயர்களுக்கு சொல்லுங்களேன். அக்குபஞ்சர் வந்து ஒரு சீன மருத்துவம் ஃபாதர். அது இந்தியாவில பிறந்து சீனத்துக்கு போச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. அதனால ஆதாரபூர்வமா அது சீன மருத்துவம் தான். அக்குபஞ்சரோட வயது 300 அல்லது 4000 சொல்றாங்க. நான் குறைஞ்சபட்சம் ஆதாரபூர்வமா 2100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அக்குபஞ்சர் சிகிச்சை. எப்படி நம்ம சொல்றேன்னா, சீனாவில 2100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட மஞ்சள் பேரரசரின் மருத்துவம் அப்படின்னு ஒரு நூலை வெளியிட்டாங்க. அந்த நூலில் இந்த சீ சக்தி பத்தியும் உடம்புல அது ஓடி சொல்லக்கூடிய பாதைகள் பத்தியும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மருத்துவ நூல் வந்து எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு மன்னருக்கும் அவருடைய மந்திரிக்கும் இடையே நடந்த உரையாடல் மாதிரி இதை எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்படி அவங்க சொல்லும்போது இந்த செய்திகள், இந்த மருத்துவ விவரங்கள் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, அவங்களோட மூதாதையர் வழி வழியாக சொன்ன மாதிரி அந்த நூலில் படைக்கப்பட்டிருக்கு. ஆக 2100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுகள் முன்னாடியே தான் அக்குபஞ்சர் சிகிச்சை எழுதப்பட்டிருக்கும் என்று நமக்கு தெரியுது. அதனால் இது வந்து இந்த வரலாறு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2500 ஆண்டுகளாவது இருக்கலாம் அக்குபஞ்சருக்கு வரலாறு. அதுக்கு பிறகு இப்படி படிப்படியாக நல்ல முன்னேற்றம், இந்தியா அக்குபஞ்சர் சிகிச்சை சீனாவில் வளர்ந்து வந்தது. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து 15வது நூற்றாண்டு வாக்கில் உங்களுக்கு வந்து அது ஒரு வெண்கல சிலையில் எந்தெந்த இடத்துல அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குன்னு ஒரு சிலையில் குறிப்பிட்ட சிலை நமக்கு இப்போ கிடைக்கிது. அதையும் புத்தகத்தில் அகழ்வாராய்ச்சியில் நமக்கு இப்போ கிடைக்கிது, அது அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து மிங் அரசு நடைபெற்றது. மிங் அரசு சீனாவில் நடைபெற்றது 14வது நூற்றாண்டுக்கும் 17வது நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில். அந்த இதில் வந்து அக்குபஞ்சர் மற்றும் மாக்சி பஷரின் பெருந்தொகுப்பு அப்படின்னு ஒரு நூல் வந்தது. அந்த நூல் தான் இப்போ நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கே ஆதாரமான நூல். அதாவது அந்த நூலில் தான் இப்போவும் நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிற உடலில் இருக்கக்கூடிய 365 அக்குப்புள்ளிகளை பற்றின விவரங்கள் இருக்குது. அதை நம்ம பின்பற்றி தான் இன்றைக்கும் நம்ம மருத்துவம் செஞ்சுட்டு வரோம். அதற்கு பிறகு கொஞ்ச காலத்தில் அக்குபஞ்சர் சிகிச்சையை வந்து சீனாவில் மதிப்பு குறைய ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்தில் மன்னர்கள் வந்து அதன் மேலே நம்பிக்கை எழுந்து அதனுடைய மருத்துவமனையிலிருந்து அதை பின்வாங்கிக்கிறாங்க அக்குபஞ்சருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு. அதற்கு பிறகு வந்து கம்யூனிஸ்ட் அரசு உங்களுக்கு வந்து 1950 வாக்கில் வந்து உங்களுக்கு சீனாவில் வருது. அவங்க வந்து பாரம்பரிய சிகிச்சைக்கு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சையை இன்னும் நல்லா வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஊசிகளை வைத்து அந்த கரெக்டான அந்த இடத்தை, அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது வழியாக வேலை செய்யறதா சொன்னீங்க. அந்த ஊசிகளை பற்றி சொல்லுங்களேன். இந்த ஊசிகளை வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து கூரிய கற்களால் செஞ்சாங்க பாதர், அதாவது ஆதி காலத்தில். அதுக்கு பிறகு எலும்புகளால் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு உலோகங்கள் வந்த பிறகு வெள்ளியினால வெண்கலத்தினால செஞ்சாங்க. இப்போ நாம துருப்பிடிக்காத எக்கு ஊசிகளை கொண்டு அக்குபஞ்சர் ஊசிகளை செய்கிறோம். இப்போ வந்து அந்த ஊசிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப மெல்லியவை. உங்களுக்கு வந்து குத்தும் போதெல்லாம் வலியெல்லாம் இது இருக்காது. நம்ம அலோபதியில் ஊசி குத்துற ஊசிகள் போல தடிமனானவை கிடையாது. நம்ம முடி அளவு தான் அதில் வந்து அதோட மொத்தம் இருக்கும். அதனால அது குத்தும் போது வலியோ எதுவும் ஏற்படாது. அப்படியே வலி ஏற்பட்டாலும் அது வந்து ரொம்ப சகிச்சக்கூடிய அளவுக்கு ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்கும். இப்போ சார், இப்போ இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் இந்தியாவில் இருக்குதுங்களா, இந்தியாவில் இதை ஏற்றுக்கொள்கிறோமா? அக்குபஞ்சர் சிகிச்சை இந்தியாவில் 2003 அனுமதி அளித்து உங்களுக்கு வந்து இந்திய ஒன்றிய அரசு அரசாணை ஒன்று வெளியிட்டு விட்டது. அதனால் 2003 பிறகு நல்ல ஒரு படித்தம அக்குபஞ்சர் நிபுணர் தன்னோட தொழிலை இங்கே செய்யலாம், நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யலாங்கிறது உறுதியாயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து இந்தர்ஜித் சிங்னு பஞ்சாபில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவரை வந்து அவர் ஒரு மனுவை கொடுக்குறாரு. அதாவது இந்தியாவில் அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு அனுமதி அளிப்பிச்சா மட்டும் போடாது, அதை ஒரு மருத்துவமாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு. இதற்கு செவிசாய்ச்ச ஒன்றிய அரசு உங்களுக்கு வந்து 2016 மருத்துவர் விஎம் கட்டோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு
அக்குபஞ்சர் சிகிச்சையை அலசி ஆராயிறாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து ஒரு அரசாணையை ஒன்றிய அரசு வெளியிடுது. அதாவது இந்தியாவில் அக்குபஞ்சர் சிகிச்சையை தனி ஒரு மருத்துவமாக தனித்துறையை அங்கே அங்கீகரித்து அவங்க ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. அதனால் இங்கே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவம் தான். ஆனால் அதில் என்ன சிக்கல்னால், உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பள்ளி படித்த முடித்த ஒருத்தர் கூட ஒரு ஒரு வாரமோ 10 நாளோ அக்குபஞ்சர் சிகிச்சையை மேற்கொண்டு அவங்க நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கலாங்கிற நிலைமை இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக வந்து 2023 அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறையை அலோபதியோ சித்தாவோ இல்லை வந்து உங்களுக்கு ஆயுர்வேதமோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு இயன்முறை மருத்துவராவது மருத்துவமாவது படிச்சிருக்கணும். அப்படி படித்தவங்க மேற்கொண்ட அக்குபன் சிகிச்சையை படித்து அதை சிகிச்சை அளித்தாதான் உங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பின் மூலமாக வழிகாட்டுது. ஸோ அந்த இதை அந்த ஒரு குறிப்பை நம்ம எடுத்துக்கிட்டு நோயாளிகள் வந்து தெளிவான ஒரு மருத்துவரை தேட வேண்டியது முக்கியம், இந்தியாவில் முக்கியம். நன்றி சார். புத்தகத்தில் பக்கம் 6 வழக்கமாக இந்த அக்குபஞ்சர் அல்லது எந்த ஒரு மருத்துவ முறையாக இருந்தாலும் மேலை நாடுகள் இதை ஏற்றுக்கொள்கிறதா, குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் சூப்பர் பவர் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த சிகிச்சை முறை இருக்கிறதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்குபஞ்சர் சீனத்தை தவிர்த்து அதோட தாயகத்தை தவிர்த்து அவங்களுக்கு வந்து ஜப்பான், கொரியா ஆகிய நாடுகள்லையும் ரொம்ப புகழ் பெற்று வருது. சரிங்க. இதை தவிர வியட்நாம்லேயும் அது ஒரு பரவலாக பின்பற்றக்கூடிய மருத்துவ முறை தான். அதுக்கப்புறம் அக்குபஞ்சரில் அமெரிக்காவுடைய நிலைப்பாடை பற்றி நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவில் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையை புகழ்பெற வச்ச பெருமை வந்து ரெஸ்டன் அவர்களே சாரும். இந்த ரெஸ்டன் அவர்கள் தான் புகழ்பெற்ற த நியூயார்க் டைம்ஸ் அந்த இதழுடைய ஆசிரியர். இவர் வந்து சீனாவுக்கு ஒரு முறை பயணம் போகிறாரு. அப்போ அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படுது. வயிற்று வலி ஏற்பட்டவொன்னே அங்கே உள்ள மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாரு. அதுக்கு பிறகும் வலி நிற்கலை. அப்போ அந்த மருத்துவமனையில் இருக்கிற அக்குபஞ்சர் நிபுணர் வந்து ஆபத்து பானோன்னா வந்து சில ஊசிகளை, அக்கு ஊசிகளை அவர் உடம்புல சில இடங்கள சொருகிறாரு. ஆச்சரியமாக அவரோட வலி வந்து நின்று போயிடுது. உடனே அவரை வந்து அதை வந்து வந்து பத்திரிகையில் எழுதுறாரு, அவரோட பத்திரிகையிலேயே. இதன் மூலமாக வந்து அமெரிக்காவை புழுக்க வந்து அக்குபஞ்சருடைய சிகிச்சையுடைய பெருமை பரவுது. மொத்தம் உள்ள அமெரிக்க மக்கள் தொகையில் 7% பேர் வந்து அக்குபஞ்சர் சிகிச்சையை மேற்கொள்கிறாங்க. அப்படி மேற்கொள்கிற 7% பேரில் 86% பேர் வந்து அக்குபஞ்சர் சிகிச்சை நல்லா பலன் அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவில் எந்த ஒரு வலுவான நிலையில் அக்குபஞ்சர் சிகிச்சை இருக்குதுன்னு. இந்தியாவில் எந்த அளவுக்கு மக்கள் இந்த சிகிச்சை விரும்புகிறாங்க சார், உங்களுடைய அனுபவத்தில்? இந்தியாவில் மக்கள் தொகையில் நிறைய பேர் வந்து இந்த சிகிச்சையை விரும்புகிறாங்க. அவங்க வந்து வலிகளுக்கு வந்து அக்குபஞ்சர் நல்ல தீர்வு தரும்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் நிறைய அக்குபஞ்சர் நிபுணர்களை தேடி அவங்க வர்றாங்க. நிறைய மற்ற மருத்துவ முறைகளில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, இதில் பக்க விளைவுகள் வந்து உங்களுக்கு கிடையாது. அதனால் அதை அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சிகிச்சையை நாடி வர்றாங்க. ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கிற அக்குபஞ்சர் நிபுணர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா வந்து நிறைய அக்குபஞ்சர் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்குபஞ்சர் வந்து ஒரு சல்வலோக நிவாரணின்னு சொல்லிட்டு எல்லா நோய்களுக்கும் அக்குபஞ்சரில் தீர்வு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அக்குபஞ்சர் வந்து சில பல குறிப்பிட்ட நோய்களுக்கு தான் நல்ல பலன் தரும். உங்களுக்கு வந்து உலக சுகாதார நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2003 ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க, எந்தெந்த நோய்களுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து சிகிச்சை அளிக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கும் சொல்கிறேன், அலோபதி மருத்துவம் தான் முதன்மையான மருத்துவம். அலோபதி மருத்துவத்தினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அதிகமானாலும் இல்லை அலோபதி மருந்துகளால் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டாலும் இல்லை அது தொடர முடியாத நிலையிலையும் தான் நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சையை தேர்ந்தெடுக்கணுமே தவிர, இன்றைக்கும் நான் வந்து ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சையும் ஒரு முதன்மையான மருத்துவ நிலையமாக நம்ம சொல்லக்கூடாது. நன்றி சார். இப்பொழுது ஒரு நோயாளர் அக்குபஞ்சர் நிபுணரிடம் போகிறார், அவர் எப்படி அவருடைய நோயை கண்டுபிடிக்கிறார், எப்படி சிகிச்சை கொடுக்கிறார்? ஒரு நோயாளி அக்குபஞ்சர் நிபுணர்கிட்ட வந்த உடனே நோயாளியை வந்து அக்குபஞ்சர் நிபுணர் கவனிக்கிறார். அவரோட நோய் தொந்தரவுகளை, அது எத்தனை காலமாக இருக்குது, அது எப்படி தன்மை உள்ளதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் நாடி பிடிச்சி பார்க்குறார், அப்படி நோயை தெரிஞ்சுக்கிறார். எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைப்படியும் நாடி தான் அக்குபஞ்சர்லேயும் ஆதாரமான நோய் கண்டறியும் முறை. சரி. அது பிறகு எந்தெந்த அக்குப்புள்ளிகளில் ஊசிகளை சொருகணும்னு அவர் வந்து முடிவெடுக்கிறாரு. எத்தனை நாளைக்கு நீங்கள் வரணுங்கிறத சொல்கிறாரு, எத்தனை தடவை வரணுங்கிறதையும் சொல்கிறாரு, எத்தனை நாள் இடைவெளியில் வரணும்னு சொல்கிறாரு. அதையெல்லாம் நோயாளியும் சரின்னு கேட்டுட்டு அவங்க சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பு அழிச்சா குறிப்பிட்ட நோய் நல்ல சீக்கிரமாக குணமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் இந்த அக்குபஞ்சர் மிக சிறப்பான தீர்வை கொடுக்கிறது?
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தா 100க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு அக்குபஞ்சர் நல்ல தீர்வு அளிக்குதுன்னு உலக சுகாதார அமைப்பு 2003 ஆண்டு ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கு. அது நம்ம இணையத்தில் கூட காண கிடைக்கிது. நோயாளிகளுக்கும் அதை வந்து பதிவிறக்கம் செஞ்சு கூட படித்து தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா இப்போ வந்து எல்லா நோய் வலிகளுக்கும் பெரும்பாலான வலிகளுக்கு அக்குபஞ்சர் நோய் நல்ல தீர்வு கொடுக்குது. உதாரணமாக தலைவலி, முதுகு வலி, கை வலி, மூட்டு வலி, கால் வலி போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் வலிகளுக்கு அக்குபஞ்சர் நல்ல தீர்வு தருது. இதை தவிர அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு போன்ற விஷயங்கள் போன்ற நோய்களுக்கும் நாம் என்ன பண்ணோம், அலோபதி மருந்துகளோட கூடுதலாக அக்குபஞ்சர் சிகிச்சையும் பண்ணால் இன்னும் நல்ல பலன்கள் தரும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா 100 பொண்ணு நோய்களையும் பட்டியலது வாய்ப்பு இல்லாதனால நம்ம முதன்மையான நோய்களை நான் இங்கே சொல்லியிருக்கேன். பார்த்து அக்குபஞ்சர் மருத்துவத்தோடு தொடர்புடைய மற்ற இதோட தொடர்புடைய மற்ற மருத்துவ சிகிச்சைகளை உடைய புத்தகத்தில் பட்டியலிட்டிருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் நேயர்கள் சொல்லுங்களேன். அது அக்குபஞ்சரோடு நாம் சேர்த்து எடுத்துக்கூடிய சிகிச்சைகளும் நிறைய இருக்குது ஃபாதர். முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்கு ப்ரெஷர் எடுத்துக்கலாம். அக்கு ப்ரெஷருங்கிறது என்னன்னா அக்குபஞ்சரில் நம்ம ஊசி குத்தி நோயை சரி பண்ணுறோம். அக்கு ப்ரெஷரில் அக்கு புள்ளிகளில் விரலால் அழுத்தம் கொடுத்து நோயை சரி பண்ணுறோம். அப்புறம் எலக்ட்ரோ அக்குபஞ்சர்னு இருக்குது, அதாவது ஊசு குத்தப்பட்ட அக்கு ஊசிகளில் நம்ம மெலிதான அளவு நம்ம உணரக்கூடிய அளவுக்கு கூட இருக்காது, மெலிதான மின்சாரத்தை செலுத்தி நோயை குணப்படுத்துறது தான் வந்து எலக்ட்ரோ அக்குபஞ்சர். அதுக்கு பிறகு வந்து வந்து லேசர் அக்குபஞ்சர்னு இருக்குது, அதாவது லேசர் கருவியை தூரத்துலேருந்து அக்கு புள்ளிகளில் செலுத்தி ஒளியை பாய்ச்சி நம்ம குணப்படுத்துறது தான் லேசர் அக்குபஞ்சர். இது தவிர குவாஷான் இருக்குது, அதாவது ஒரு உருண்டையான கல்லை கொண்டு அக்கு புள்ளிகளில் தேய்ச்சி நோயை குணப்படுத்தலாம். இதை தவிர வந்து எலக்ட்ரோ ஆரிக்குலோ தெரப்பின்னு இருக்குது. ஆரிக்குலோ தெரப்பின்னு வந்து காதில் மட்டுமே உள்ள அக்கு புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதில் ஊசிகளை குத்தி உடம்பு முழுக்க உள்ள நோய்களை சரி பண்ணுறது தான் வந்து ஆரிக்குலோ தெரப்பி. சரிங்க சார். சுசோக் தெரப்பின்னு ஒன்று கொடுத்துருக்குறீங்க. ஆமாம் ஃபாதர், சுசோக் தெரப்பிங்கிறது என்னென்னா நம்ம உள்ளங்கைகளிலும் உள்ளங்கால்களிலும் உள்ள புள்ளிகளை தேர்ந்தெடுத்து உடம்பு முழுக்க உள்ள நோய்களுக்கு சிகிச்சைகளை கருத்தான் வந்து சுசோக் தெரப்பி. இறுதியாக சார், அக்குபஞ்சர் பற்றி முத்தாய்ப்பாக ஒரு சில கருத்துக்களை சொல்லுங்களேன். அக்குபஞ்சர் வந்து குறைந்தபட்சம் 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு மருத்துவம். சைனா, ஜப்பான், கொரியா, அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளில் கூட அதில் பின்பற்றாங்க. இப்போ ஒரு மருத்துவ முறை வந்து நிச்சயமாக நல்ல பலனடையக்கூடிய மருத்துவ முறை என்பதனால தான் இவ்வளோ காலமாக அது நீடிச்சிருக்கு, இவ்வளோ நாடுகளில் அது பரவி இருக்கு. அதனால் நிச்சயமாக அக்குபஞ்சர் ஒரு நல்ல மருத்துவம் தான். இந்தியாவை பொறுத்தவரை நோயாளிகள் வந்து அக்குபஞ்சர் நிபுணரை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே அவங்க வந்து ஒரு மருத்துவ முறையை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்க வேண்டியது அவசியம். அதை அக்குபஞ்சர் சிகிச்சை அளிக்கக்கூடிய நிபுணர் நல்லா தெரிஞ்சிருக்கணும், மருந்தியல் பற்றியும் நல்லா அறிவு அவங்களுக்கு இருக்கணும். இதை மனசில் வச்சு அக்குபஞ்சர் நிபுணரை இந்தியாவில் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அக்குபஞ்சர் வந்து ஒரு சர்வ ரோக நிவாரணி கிடையாது, எல்லா நோய்களையும் அதனால் குணப்படுத்த முடியாது. சில பல குறிப்பிட்ட நோய்களுக்கு தான் அது நல்ல பலன் தரும். நோயாளிகளும் அந்த என்னென்ன நோய்கள்னு தெரிஞ்சு வைக்கிறது அவசியம். ஒரு நல்ல அக்குபஞ்சர் நிபுணரை தேர்ந்தெடுத்து இந்தந்த நோய்க்கு அது சரியாகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த நோய்களுக்கு மட்டுமே நம்ம சிகிச்சை எடுத்தால் நிச்சயமாக அக்குபஞ்சர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நன்றி சார். இப்போ இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, இதை அந்த நோயாளரே கூட அந்த பாயிண்டை வந்து டச் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணுற பொழுது அவருக்கு ஒரு சில நலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நிறைய நேயர்களுக்கு அந்த ஒரு டவுட் வரலாம். இப்போ எனக்கு ஒரு தலைவலி இருக்குதுன்னு சொன்னால் அதை நானே எப்படி சரி செய்து கொள்ளுதல், இன்றைக்கு பொதுவாக பலவிதமான நோய்கள் இன்றைக்கு மக்களுக்கு வருகிறது, எப்படி நம் நோயிலிருந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது சிறிய சிறிய நோய்கள் வருகிற பொழுது நாமே எப்படி நலம் கொடுக்கலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இந்த நோயாளிகள் வந்து எல்லா புள்ளிகளையும் அழுத்தம் கொடுக்க முடியாது அவங்களால, சில புள்ளிகள் நம்ம கையால் எட்டக்கூடிய செயல் அளவில் இருக்காது, தாண்டி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தலைவலிக்கு எப்படி நம்ம சிகிச்சை நம்மளே சிகிச்சை பண்ணிக்கலாங்கிறத சொல்லலாம். உதாரணமாக கட்டவர்களுக்கும் ஆள் காட்டி வரலையும் இப்படி சேர்த்தோம்னா சரி இந்த இடம் மேடாகும் இல்லையா, இந்த மேடான இடத்துல இந்த கையை வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கணும், கட்டவரலையும் ஆள் காட்டி வரலையும். சரிங்க சார். அந்த இடம் வந்து L4 சொல்லுவோம், அது ஒரு பாயிண்ட். இப்போ அந்த இடத்துல அந்த புள்ளியை நம்ம தொடர்ந்து அழுத்துவதன் மூலமா நமக்கு தலைவலி நிச்சயமாக சரியாகும். நோயாளிகள் இதையே முயற்சித்து பார்க்கலாம். மருத்துவர் அவர்களே, இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் முறையை என்னென்ன வியாதிகளுக்கு நம்ம விரைவாக தானுகலாம்? அக்குபஞ்சர் நோயினால் என்னென்ன வியாதிகள் குணமாகுங்கிறத வந்து உலக சுகாதார நிறுவனம் ஒரு 100 நோய்களை பட்டியலிட்டு கொடுத்துருக்கு. சரிங்க சார். அதில் சில நோய்களை நான் படிக்கிறேன், படித்து நாம் தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக கீழ்கண்ட நோய்களுக்கு அக்குபஞ்சர் நல்ல பலன் தரம் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி நிறைய நோய்களை கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். அதில் வந்து உங்களுக்கு வந்து அலர்ஜி, சளி, பித்தநீர் குழாய் வலி, மனச்சோர்வு,
பாக்டீரியாவால் வரும் வயிற்றுப்போக்கு, மாதவிடாய் வலி, வயிற்றுப்புண், வாயு தொந்தரவு, முகத்தசை வலி, தலைவலி, உயர் இரத்த அழுத்தம், முதுகு வலி, கழுத்து வலி, சுளுக்கு, பக்கவாதம் போன்றவற்றை நம்ம சொல்லலாம் ஃபாதர். அதற்கு அடுத்தபடியாக கீழ்கண்ட நோய்களுக்கு அக்குப்பஞ்சர் பலன் தரும், ஆனால் இன்னும் ஆதாரங்கள் தேவை அப்படின்னு குறிப்பிட்டு பல நோய்களை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வயிற்று வலி, முகப்பரு, முகத்தசைவாதம், ஆஸ்துமா, சர்க்கரை நோய் போன்றவை அடங்கும். இந்த சிகிச்சை முறைக்கு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்கள் இருக்குதா சார்? இருக்குது ஃபாதர், நிறைய ஆராய்ச்சிகள ஆளர்கள் வந்து அக்குப்பஞ்சர் சிகிச்சை ஆராய்ஞ்சு நிறைய கோட்பாடுகளை நிறுவியிருக்கிறாங்க. உதாரணமாக அவங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா கேட் கண்ட்ரோல் தியரி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு வந்து மோட்டார் கேட் தியரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்குப்பஞ்சர் எந்த விதமாக வேலை செய்யுதுங்கிறத இதன் தியரியை நம்ம படிக்கிறவங்க புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம், இந்த கோட்பாடை புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர யான்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து அக்குப்பஞ்சர் வந்து உடம்புல எப்படி செயல்படுதுன்னா உடம்புல நரம்பிய கடத்திகள் அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வெளியிட்டு அதன் மூலமாக தான் வேலை செய்யுதுங்கிறத ஆதாரப்பூர்வமாகவே நிறுவியிருக்கிறார். அதனால் வந்து அக்குப்பஞ்சர் சிகிச்சைக்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் இருக்குது, ஆனால் இன்னும் பல ஆராய்ச்சிகள் அதில் செய்யப்பட வேண்டுங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுதல். நன்றி சார், மிக அருமையாக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நூலை படைச்சிருக்கிறேன். வழக்கமாக மருத்துவ நூல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம படிக்க முடியாது, பட் சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் இதில் உள்ளடக்கியிருக்கிறீங்க. இதை இவ்வளவு சிறிய நூலாக படைத்தீங்கிறது சொல்லுங்களேன். இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறிய அளவில் தான் நம்ம விரும்புகிறோம். அதிகமாக கவனம் செலுத்தி ஒரு பெரிய நூலாக எழுதுனா அதை படிக்கிறதுக்கு யாரும் தயார் இல்லை. இப்போ இந்த நூலை நான் எப்படி மற்ற நூல்கள்லேருந்து வித்தியாசப்படுதுன்னா, மற்ற நூல்களில் வந்து எந்தெந்த அக்கப்புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு படங்களோடு வெளியிட்டு ஒரு 300-400 பக்கங்களோடு வெளியிடுவாங்க. நான் அப்படி செய்யலை. ஏன்னா நோயாளிகளுக்கு எந்த அளவு தெரியணுமோ அந்தளவு விஷயங்களை மட்டுமே கொடுத்து அவங்க எளிதாக உட்காந்தா ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் படிக்கக்கூடிய வகையில் ஒரு சிறிய கையேடை எழுதணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அக்குப்பஞ்சர் சிகிச்சையை வந்து எல்லாரிடமும் கொண்டு சேர்க்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த சிறிய கையேடை இந்த நூலை எழுதியிருக்கேன். என்ன நேயர்களே, இந்த வாரத்தில் அக்குப்பஞ்சர் பற்றிய அக்கு புக்கு என்கிற இந்த சிறிய நூலை நாம் எழுத்தாளரோடு நம்ம நேர்காணல் செய்தோம். மிக அருமையாக நமக்கு தேவையான அடிப்படையான கருத்துக்களை இந்த நூலில் பதிவிட்டிருக்கிறார். இந்த நூல் தேவைப்படுவோர் சதங்கை வழியாகவோ அல்லது எழுத்தாளரை நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள, நமக்கு ஏற்படக்கூடிய சிறிய சிறிய வியாதிகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தாலும் இந்த அக்குப்பஞ்சர் என்கிற இந்த மருத்துவ முறை எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. இந்த சிகிச்சை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.